நாம காடைய மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்பதான் நீச்சு வாசனை எல்லாம் போகும். எடுத்தாச்சு, வாங்க இப்ப சமைக்கலாம். கடாயை வச்சாச்சு. கடாயை நல்லா சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கலாம். சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். நாம இப்ப பட்டை லவங்கம் கிராம்லாம் போட்டுக்கலாம். காஞ்சிடுச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்ப நாம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வேகறதுக்கு இப்ப நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்ன பதலிடுறா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். கறி மசாலா போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காடையை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. மிளகா தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ காடை நல்லா வேகறதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி இதெல்லாம் கொஞ்ச நேரம் வேக விடலாம். பாருங்க இப்ப காடை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே நம்ம காடை நல்லா வேகணும். இது நல்லா சுண்டி கிரேவி ஆகிற வரைக்கும் நம்ம வேக விடணும். அப்பதான் கிரேவி வரும். நல்லா காடை நல்லா கிரேவி ஆயிடுச்சு. நம்ம மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து தூவி இறக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். பார்க்கவே காடை கிரேவி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எப்படி பாருங்கள் பார்க்கவே. இப்போ இறக்கி நாம் சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்.